वेलकम टू कविस किचन माय किचन माय रोल हाय फ्रेंड्स இந்த நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் என்ன ஸ்நாக்ஸ் யோசிக்கிறீங்களா அது ஒண்ணுல வடை தான் செய்ய போறோம் சிம்பிள் தான் எப்பவுமே வடை செய்யறணும் போது அதுக்கு வந்து ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணனும் இல்லையா இருந்தோ கல்ல பருப்போ ஏதோ ஊற போடணும் அது கரிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வர்க்லாம் இருக்கு இல்லையா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ப்ராசஸ்லாம் பண்றதுக்கு ஆனா இது வந்து இந்த வடைக்கு அரைக்காம ஊற வைக்காம டக்கு வடை செஞ்சிரலாம் வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டாங்களா இதுமே யோசிக்காதீங்க இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டோட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வடை எப்படி செய்யறன்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் எப்பவும் போற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம செய்யத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்தலாம் ஒரு கப் ரவை முக்கால் கப் வெங்காயம் முக்கால் கப் தயிர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் புடிசா கட் பண்ணியிருக்கேன் சீரகம் பெருங்காயத்தூள் இஞ்சி துருவல் தேவைக்கேற்ப உப்பு இவ்வளோ தான் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம ரவையை எடுத்து கொட்டிடலாம் ரவையை எடுத்து போட்டுட்டு இந்த ரவை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஊற வைக்கணும் இல்லையா கொஞ்சமாக அதுக்காக முக்கால் கப்பு தயிர் தயிர் விட்டுட்டு நம்ம நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம உப்புலாம் இப்போ எதுவும் போட வேணாம் ரவையும் தயிரையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஊறும் போது ரவை என்னாகும்னா ரொம்ப சாஃப்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வடை ரொம்ப ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட வடை சாப்பிடும் போது கொஞ்சம் புளிப்பு உரப்பெல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் சாஃப்டாகிட்டு அந்த கரகரப்பு தன்மைலாம் போய் கொஞ்சம் மெதுவதுன்னு இருக்குது இதுக்காக தான் நம்ம தயிர் போட்டு ரவையை ஊற வைக்கிறோம் சரிங்களா இப்போது ரவை ஊறிட்டுருக்க டைம்லேயே நம்ம என்ன செய்யலைன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை பாத்திரத்தில் சூடு பண்ணிடலாம் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கும் போது நம்ம தேவையான மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தயிரும் ரவையும் சேர்த்து அந்த மிக்ஸில் நம்ம எவ்வளோ திங்ஸ் போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாச்சு மிதுமிதுப்பு தன்மையோடு இருக்கிற ரவை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம் எப்போதுமே ரவை வடைக்காக இருந்தாலும் சரி மற்ற வடைக்காக இருந்தாலும் சரி வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இந்த கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு க்ரீன் சில்லி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு போல் கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே சீரகம் ஒரு கால் ஸ்பூனு இஞ்சி துருவல் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம் நம்ம வந்து பெருசு பெருசாக அப்படியே போட்டோம் அப்படின்னா திப்பி திப்பியாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் பொடிசாக கட் பண்ணி போடும்போது கீழே எடுத்து போட மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் மட்டுமே விடுங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி விட்டுருக்கேன் இந்த ரவையில் இருக்க தண்ணியும் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியுமே போதுமான அளவாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை உருண்டைகளாக தட்டி இந்த மாதிரி வடை பகுத்து தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா இப்போ பார்த்திங்கன்னா ரவை வடை வந்து பொறிஞ்சிட்ருக்கு இது வந்து ரொம்ப சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு இது மேலே வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும் லேயரு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக மெதுமெதுப்பாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரவையை வந்து ஊற வைக்கும் போது வந்து அந்த தயிரோட புளிப்புலாம் இறங்குது இல்லையா அந்த புளிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் வடை செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சிடக்கூடாது மெதுவடைலாம் பொறிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் நல்லா வந்து வடை செவந்து வரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை செய்ய ரவை வடை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான தீலே வச்சுட்டு நம்ம வந்து பொறிக்கணும் ஏன்னா வந்து எண்ணெய் ஹீட்டாக ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹை ஸ்பீட்லேயே வச்சு குக் பண்ணும்போது அது சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் ஆனால் உள்ளே வந்து வேகாது மாவு மாவாகவே இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா ஈவனாக நல்லா ஒரே மாதிரி குக் ஆகி வந்துடும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் ஸோ கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு எடுத்துருக்கேன் நான் இது கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ப்ளைனாக கூட சாப்பிட்லாம் ஏன்னா இதிலே புளிப்பு உரப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வடை சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் வடை நம்ம எப்பொழுதுமே செய்கிற டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை எப்பொழுதும் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து பாய் பாய்